அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பின் கீழ் அமைந்த ஒரு மதிப்பின் வினா விடைகளை இப்பொழுது இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற தலைப்பின் கீழாக சொற்றொடர் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே டேஷ் என்கிறோம். பயனிலை, வினை பயனிலை, எழுவாய், வினா பயனிலை. எழுவாய் என்பது சரியான விடை. ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை டேஷ் என்கிறோம். பயனிலை, வினை பயனிலை, எழுவாய், வினா பயனிலை. பயனிலை என்பது சரியான விடை. மீனா கனகாம்பரத்தை சூடினால். இத்தொடரில் எழுவாய் எது? சூடினால். மீனா கனகாம்பரம் தலை. மீனா என்பது சரியான விடை. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே டேஷ் ஆகும். செயப்படு பொருள் பயனிலை, எழுவாய் வினை. செயப்படு பொருள் சரியான விடை. எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை எனில் அதனை என்னவென்று கூறலாம்? வினை பயனிலை, தோன்றா எழுவாய், எழுவாய் பயனிலை. தோன்றா எழுவாய் என்பது சரியான விடை. வினைமுற்று பயனிலையாக வந்தால் என்னவென்று கூறலாம்? பெயர் பயனிலை, தோன்றா எழுவாய், வினா பயனிலை, வினை பயனிலை. வினை பயனிலை என்பது சரியான விடை. பெயர்ச்சொல் பயனிலையாக அமைந்தால் என்னவென்று கூறலாம்? பெயர் பயனிலை, தோன்றா எழுவாய், வினை பயனிலை, வினா பயனிலை. பெயர் பயனிலை என்பது சரியான விடை. வினாச்சொல் பயனிலையாக வந்தால் என்னவென்று கூறலாம்? பெயர் பயனிலை, தோன்றா எழுவாய், வினா பயனிலை, வினை பயனிலை. வினா பயனிலை என்பது சரியான விடை. எழுவாயாக வரும் பெயர்ச்சொல்லுக்கு அடையாக வருவது பயனிலை, பெயரிடை, வினையடை, எழுவாய். பெயரடை என்பது சரியான விடை. வினை பயனிலைக்கு அடையாக வருவது பயனிலை, பெயரிடை, வினையடை, எழுவாய். வினையடை என்பது சரியான விடை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது டேஷ் ஆகும். தன்வினை, பிறவினை, காரணவினை, துணைவினை. தன்வினை என்பது சரியான விடை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது டேஷ் ஆகும். தன்வினை, பிறவினை, காரணவினை, துணைவினை. பிறவினை என்பது சரியான விடை. சொல் என்பதன் பொருள் தமிழ் புலம் பதம் பாதம். இதில் பதம் என்பது சரியான விடை. பதம் எத்தனை வகைப்படும்? 3, 2, 4, 1. 2 என்பது சரியான விடை.